பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவார்த்தை 19. திறந்த உள்ளத்துடன் எல்லாரிடமும் பேசாதே, அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, படைப்பின் மறு உருவமாய் இருக்கக்கூடிய நீங்கள் படைத்த ஆண்டவரை கண் முன்பாக வைத்து இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அவருடைய பெயர் இம்மானுவேலன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியின் அரசர், உண்மையின் அரசர், தூய குழந்தை என்றெல்லாம் அவருடைய பெயருக்கு அர்த்தம் உண்டு. இந்த நாளிலே அந்த ஆண்டவர், அந்த கடவுள், அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இதோ உங்கள் நடுவில் இருக்கின்றார், எனது நடுவில் இருக்கின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர் ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பாராக. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களிடமும் என்னிடமும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், திறந்த உள்ளத்துடன் யாரிடமும் நீ பேசாதே என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் சில மனிதர்கள் யாரிடமும் எதையும் பேச மாட்டார்கள், மிகவும் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே வஞ்சகம் நிறைந்து இருக்கும். சில மனிதர்கள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே புனிதத்தன்மை இருக்கும், புனிதம் இருக்கும். சில மனிதர்கள் வெளிப்படையாக நல்ல புன் உருவலோடு அவர்கள் சிரிப்பார்கள், என்ன சொன்னாலும் அழகாக சிரித்து அப்படியே மயக்குவார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே வஞ்சகம் நிறைந்து இருக்கும். சில மனிதர்கள் மனதில் எதையுமே வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அப்படியே கொட்டி தீர்த்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களும் உண்டு. சில மனிதர்கள் அதிகமாக கோபப்படுவார்கள், அவர்களுக்குள் வஞ்சகம் இருப்பது இல்லை. ஏன் தெரியுமா? நல்லது நடக்கவில்லை என்றால் அவர்களுக்குள் கோபம் வரும். இப்படி பல வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் சில எடுத்துக்காட்டுகளை மட்டுமே நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் மிகவும் தெளிவாக இந்த நாளில் உங்களிடமும் என்னிடமும் சொல்லுகின்றார், திறந்த மனதுடன் எல்லோரிடமும் எதையும் சொல்லாதே, அவர்கள் உனது வார்த்தைகளை வைத்தே உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடுவார்கள், உன்னுடைய குடும்பத்தை அழித்து விடுவார்கள். உண்மையை அவர்கள் தவறாக புரட்டி பேசி உனது குடும்பத்திற்கு எதிராக தீமைகளை கொண்டு வருவார்கள். அன்பார்ந்தவர்களே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் எந்த நேரத்திலும் யாரையும் எழுப்பி கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட வைப்பான். ஆனால் நாம் கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது எவ்வாறு யோபுவையும் அவருடைய குடும்பத்தையும் சுற்றி ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்தாரோ, அதே போல் உங்களை அவர் பாதுகாத்து கொள்வார். இந்த நாளிலும் கூட சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களிடோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். அவருக்கு கனவிலே கடவுள் தரிசனமாகி அன்னை மரியாளை நீ ஏற்றுக்கொள் என்கின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். அவர் தூக்கத்திலிருந்து விழித்த பிறகு அந்த வாக்குறுதியை அப்படியே மனதுக்குள் நிறுத்தி யாரிடமும் அவர் சொல்லவில்லை, அப்படியே அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளுக்கும் கபிரியேல் வானதூதர் காட்சி கொடுக்கின்றார், அவரோடு பேசுகின்றார், ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்து சொல்லுகின்றார், நீ கருவுற்றோர் ஆண்மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர், அவர் உலகில் உள்ள எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பார் என்கின்ற அந்த மங்கள வார்த்தையையும் அவர் சொல்லுகின்றார். அவருக்குள் ஒரு பயம் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு மனதிற்குள் புதைத்து வைத்து கொண்டார். ஏன் தெரியுமா? அது கடவுள் கொடுத்த அந்த பொக்கிஷமான ஒரு வார்த்தை. அதே போல் புனித சூசையப்பரும் அந்த வார்த்தையை மனதிற்குள் வைத்து கொண்டார், எல்லோரிடமும் போய் சொல்லவில்லை, திறந்த மனதோடு போய் யூதர்கள் நடுவில் சொல்லவில்லை. அவ்வாறு சொல்லி இருந்தார் என்றால் அவரை ஒரு கிறுக்கன் என்று சொல்லியிருப்பார்கள், அன்னை மரியாளுக்கு வேறொரு பட்டத்தை கொடுத்து இருப்பார்கள். அவர்கள் மனதிற்குள் வைத்து அந்த திட்டம் நிறைவேறும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். அன்னை மரியாளை குறித்து சொல்லும் பொழுது அவர் சாகும் வரை எல்லாவற்றையும் மனதில் நிறுத்தி வைத்திருந்தார்.
இருந்தார் என்பதை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இறை வார்த்தைகளும் சொல்லுகின்றன. ஏன் தெரியுமா? இந்த உலகம் பொல்லாப்பான உலகம், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய நிம்மதியை குலைத்துவிடும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், 2 குறிப்பேடு 15 அதிகாரம் 7 இறை வார்த்தையிலே, நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போக வேண்டாம், ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். நாம் மனம் திடம் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் உண்மையை சொல்லாமல் கூட இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தையும் பார்க்காது போல் இருக்கலாம், நமக்கு எதிராக எல்லோருமே வெகுண்டெழுந்து வரலாம், பெரிய கூட்டமாக வரலாம், அழித்துவிட எண்ணலாம். ஆனால் திறந்த மனதுடன் ஆண்டவரிடம் மட்டுமே நீங்கள் பேசிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பார். அன்பார்ந்தவர்களே, நான் உங்களை நடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. யாரிடமும் போய் நீங்கள் அப்படியே அவர்களை ப்ளீஸ் செய்து அவர்கள் நடுவில் இருந்து அவர்களை மிகவும் பெருமை பாராட்டி பேச வேண்டும், அவர்களுக்கு முன்பாக தூபம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. நீங்கள் ஆண்டவரிடம் திறந்த மனதோடு இருங்கள். கவலை கஷ்டமோ, நல்லதோ கெட்டதோ, தீமையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடம் தெரியப்படுத்தவர்களாய் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீதி தலைவர்கள் 16:17 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சிம்சோன் எதையும் மறைக்காமல் தெலீலாவிடம் எல்லா ரகசியங்களையும் சொன்னார். கடைசியில் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டன. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார். கடவுளுடைய கட்டளையை மாறினார். அவரை சாவுக்கு தன்னை கையளித்து கொண்டார். எனவே தான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே திறந்த மனதுடன் எல்லோரிடம் பேசாதபடி ஆண்டவரிடம் மட்டும் பேசுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுப்போம். அன்பார்ந்தவர்களே, நானும் அநேக முறை இப்படிப்பட்ட கஷ்டங்களை நான் அனுபவித்திருந்திருக்கின்றேன். என்னோடு கூட இருந்தவர்களிலெல்லாம் மிகவும் உண்மையாக நடந்தபடியினால் எனக்கு எதிராக எவ்வளவோ சதி திட்டங்களை தீட்டினார்கள். எவ்வளவோ நன்மைகளை நான் செய்த பொழுதும் அவர்கள் எனக்கு எதிராக வெகுண்டெழுந்தார்கள். ஆனால் இன்று வரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கைவிடவில்லை. அவர் இந்த நாள் வரை உங்களுக்கு முன்பாக நின்று அவருடைய வார்த்தையை அறிவிக்க என்னை திடப்படுத்தி இருக்கிறார்கள் என்றார். என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய சோர்வுகள், என்னுடைய எல்லா செயல்களையும் அவர் பொறுப்பெடுத்து கொண்டபடியினால் அவர் விட்டு சென்ற அந்த நற்செய்தி பணியை உங்களுக்கு முன்பாக நின்று திறம்பட அறிவிக்க முடிகின்றது. எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் நாம் பேசுவோம். ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களிலே திறந்த உள்ளத்தோடும் உம்மிடம் மட்டுமே நாங்கள் பேசுவோம், எந்த மனிதரிடம் பேச மாட்டோம் என்று சொல்லி அவரிடம் சில மணித்துளிகள் மன்றாடுவோமா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பி திறந்த உள்ளத்தோடு யாரிடம் பேசாதே என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பட்ட கஷ்டங்களையும் அனுபவித்த கஷ்டங்களையும் நீர் எடுத்து மாற்றுவதற்காக எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. பல வகையான மனிதர்களை இந்த உலகத்திலே நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். பல வகையான மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நன்றி தகப்பனே. அவர்கள் மூலம் அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். இந்த நாளிலும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். உம்மிடம் நாங்கள் எதையும் மறைக்காதபடி விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் சொல்லி உம்மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய அன்பு செல்வங்களாய் உருமாறிட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கவும் உமது திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பர்களாய் மாறவும் வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக,
உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும். ஆமேன். அருளிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, திறந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் பேசுவோம். அவர் திறந்த உள்ளத்தோடு வந்து நம்மை அரவணைப்பார். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.